வணக்கம் நண்பர்களே, இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்று இந்த வீடியோவில் காசிக்கு எப்போது செல்ல வேண்டும் என்று பார்ப்போம். காசிக்கு சென்று மறைந்தால் மோட்சம் என்ற பொதுவான ஒரு கருத்து மட்டுமே மக்களிடையே நிலவி வருகிறது. காசிக்கு சென்று அருள்மிகு விசாலட்சி அம்மன் உடனாய விஸ்வநாத சுவாமியை தரிசிப்பதே சிறப்பு. கங்கையில் நீராடி முன்னோர்களுக்கு ஆராதனம் செய்வது அதைவிட சிறப்பு. ஆனால் வயதான காலத்தில் காசிக்கு செல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் கூறுவதன் காரணத்தை அறிந்து கொள்வோம். காசி என்பது புண்ணிய திருத்தலம். அங்கு எல்லோரும் சென்று வழிபடலாம். அங்கு முன்னோர்களுக்கு ஆராதனை செய்வது தனிச்சிறப்பு. இளம் வயதில் நோய் நொடிகளை சந்திப்பவர்கள் தற்போது அதிகம். அதை அகற்ற கங்கா ஸ்நானம் பயன்படலாம். நம் முன்னோர்கள் காசியில் உயிர் துறப்பதற்காக அங்கு தங்குவது உண்டு. அங்கு உயிர் துறந்தால் ஈசன் நம் காதில் தாரக மந்திரம் ஓதி மோட்சம் அளிப்பார். எனவே இளம் வயதில் புண்ணியத்தை நாடியும் வயதான காலத்தில் மோட்சத்தை தேடியும் செல்ல வேண்டும் என்பதையே தர்மசாஸ்திரத்தின் உட்பொருளாக கொள்ள வேண்டும். புதல்வன் குடும்ப பாரத்தை ஏற்கும் தகுதியை அடைந்த பிறகு நிம்மதியாக காசிக்கு செல்வோம் என்று தகப்பனார் எண்ணுவார். அப்போது அவருக்கு வயதாகி இருக்கலாம். அதனை காரணமாக கொண்டே வயதான பிறகு காசிக்கு செல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. இளம் வயதில் காசிக்கு போவது சிறப்பு. ஈடுபாட்டுடன் சடங்கில் ஈடுபட முதுமையை விட இளமையே சிறந்தது. அதுபோல தாய் தந்தையரை இழந்தவர் மட்டுமே காசிக்கு போக வேண்டும் என்பது இல்லை. பெற்றோரை இழந்தவர்களுக்கு கங்கை கரையில் தன் முன்னோர்களுக்கு ஆராதனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். பெற்றோர் இருப்பவர்கள் கங்கையில் நீராடி பாவத்தை போக்கி தூய்மை பெற வேண்டியும் தீர்க்க ஆயுள் பெற்று இறுதியில் மோட்சம் பெற வேண்டியும் ஈசனை வணங்கி அருள் பெறலாம். காசியில் மரணிப்பது மட்டும் பிரதானமல்ல. நீண்ட காலம் குறைவின்றி வாழ்ந்து இறுதியில் காசியில் மறைந்து மோட்சம் பெறுவதே பிரதானமாகும். எனவே இளமையில் சென்று வணங்கினால் வினைகளெல்லாம் தீர்த்து அருள் செய்வார் விஸ்வநாதர் சுவாமி என்பதில் மாற்றமில்லை. மீண்டும் இதே மாதிரி முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.